ஹாய் 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 மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பேபிஸ் டயப்பர் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது டிஸ்போசபிள் டயப்பர் பத்தி தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பேபிஸ்க்கு கிளீன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற அந்த வைப்ஸ் பத்தி, அப்புறம் டயப்பர் ராஷ் கிரீம், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஸ்போசபிள் டயப்பில் ரெண்டு மாடல் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு மாடல் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து புல்லப்ஸ் மாடல். இப்போ நீங்கள் நான் காட்டுறது வந்து கிர்க்லாண்டோடைய பிராண்டோடைய டயப்பர் இது. இது வந்து காஸ்கோவில் கிடைக்குது. இது வந்து சைஸ் வந்து 4 சைஸு. ஸோ வந்து இது வந்து ஸ்டிக் மாடல், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இண்டிகேட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லோ கலரில் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அது வந்து எப்படின்னா யூரின் வந்து குழந்தைங்க போச்சுன்னா அந்த இது வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலராக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஆனால் நான் பார்த்துருக்கேன் குழந்தை, அது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அது ப்ளூ ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அதை வச்சு நீங்கள் வந்து டயப்பர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது கொடுத்துருக்குறாங்க. பட் குழந்தைங்க லைட்டாக யூரின் பண்ணாலே வந்து அது ஃபுல்லாகவே வந்து ப்ளூ ஆகிறது நான் சம்டைம்ஸ் பார்த்துருக்குறேங்க. ஸோ வந்து அதை வச்சுலாம் நம்ம மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நம்ம அக்யூரேட்டாக அதை வச்சு மாற்ற முடியாது, ஓகேங்களா? இப்போ உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சைஸ் 4. இது வந்து சைடில் அந்த இடுப்பில் வருது இல்லைங்க, அந்த இது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடுப்புக்கு பின்னாடி வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி உங்களுக்கு நல்லா அது விற்கிற மாதிரி கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி டைப்பில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ வந்து இது வந்து ஸ்டிக் மாடல், ஓகேங்களா? இந்தியாவில் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து மேமோ பேக்கப் பேண்ட்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிராண்ட் வந்து ரொம்ப, அது வந்து புல்லப்ஸ் மாடல். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு, இது இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுற மாடலோட கம்பேர் பண்ண போது. அதனால இந்தியாவில் இருக்கவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து மேமோ பேக்கப் பேண்ட்ஸ், அவங்களுக்கு இந்த ஸ்டிக் மாடல்லாம் வந்து அதோட வந்து உங்கள் மேமோ பேக்கப் பேண்ட்ஸே உங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கும். பேம்பர்ஸ் வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அலர்ஜி மேமோ பேக்கப் பேண்ட்ஸ் ஒத்துக்காதவங்க சில பேர் நான் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி மாடல் வருது, ஸ்டிக் மாடல், அப்புறம் வந்து புல்லப்ஸ் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் அது மணி வயசு எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. யூஎஸில் யாராவது இருந்தீங்கன்னா கிர்க்லாண்டில் காஸ்கோவில் இந்த பிராண்ட் வருது. ஸோ இது வந்து பேம்பர்ஸோட வந்து சீப்பாக இருக்கும் இது. அதே மாதிரி இப்போ பார்க்குறது வந்து பேரண்ட் சாய்ஸ், ஓகேங்களா? இதுவும் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான பிராண்டு தான், பட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து பேம்பர்ஸ் அளவுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், லீக்கேஜ் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து மெட்டீரியல் வந்து சீப்பாக இருக்கிற மாதிரி தெரியுமே ஒழிய, மற்றபடி பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் அந்த டார்க்காக இருக்குது, அந்த கலரிங் அந்த டயப்பர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி அதிலே போட்டிருக்காங்க. ஸோ போடுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் 4 இது. இதுலேயும் அதே மாதிரி யூரின் இண்டிகேட்டர் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் சைஸ் 4 தான், இதுவும் சைஸ் 4 தான். ஆனால் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், கொஞ்சம் லைட்டாக வந்து பேரண்ட்ஸ் சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி தெரியும். அதே மாதிரி இந்த கிர்க்லாண்ட் வந்து ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். ஆக்சுவலி இப்படி பார்க்கும்போது தெரியலை, பட் வந்து இது விரிக்கும் போது எனக்கு வந்து நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சுது. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் கிர்க்லாண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா சைஸ் 4 தான் கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து உங்களுக்கு குழந்தைங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் சைஸ் 5 வாங்கலாம். இந்த பேரண்ட்ஸ் சாய்ஸில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த மாதிரி. இது வந்து யூஸ்வலாக வந்து நீங்கள் வந்து குழந்தையோட அதில் வந்து எடை பொறுத்து தான் நீங்கள் வந்து இந்த டயப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும், சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா அக்வாப்போர் டயப்பர் ரேஷ் கிரீமுங்க. இது வந்து யூஎஸில் வந்து கிடைக்குது. இதே நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இமாலயா பிராண்டில் டயப்பர் ரேஷ் கிரீம் வருது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிங்க் ஆக்சைடு, இது தாங்க சரியான வந்து டயப்பர் ரேஷ் கிரீம். A+D அந்த மாதிரி பிராண்ட்லலாம் கூட உங்களுக்கு டயப்பர் ரேஷ் கிரீம் வருது, பட் அது வந்து உங்களுக்கு பெட்ரோலியம் ஜெல் தாங்க அதிகமாக இருக்கும். இது தான் உங்களுக்கு சரியான. இது இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு இருக்குது பாருங்க, 40% இருக்குது. ஜிங்க் ஆக்சைடு தான் உங்களுக்கு வந்து டயப்பரால் வர ரேஷஸை வந்து குழந்தைங்களுக்கு சரி பண்ணுறதுக்கான அந்த மருந்து வந்து 40% வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள் மற்ற எதுவும். அதே மாதிரி இந்த அக்வாபோர்லேயே வந்து உங்களுக்கு வேறு ஏதோ ஹீலிங் க்ரீம்லாம் கூட வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் ஜெல் அதிகமாக இருக்கும், அது வந்து ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஓகேங்களா? இந்த ஜிங்க் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து குழந்தையோட டயப்பர் ரேஷாக அந்த டயப்பர் போடுறதுனால வர அந்த ரேஷஸை வந்து சரி பண்ணுறது வந்து இந்த ஜிங்க் ஆக்சைடு தான். ஸோ இதில் வந்து இந்த அக்வாபோரில் வந்து இந்த மாதிரி டயப்பர் ரேஷ் கிரீம் தனியாக வருது. இது வந்து கொஞ்சம் வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் அவைலபிலிட்டி வந்து கம்மி தான். நீங்கள் இதை செக் பண்ணி நீங்கள் பார்த்து வாங்கணும் இந்த பிராண்டில். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேபி வைப்ஸ் பார்க்குறீங்க. இங்கே இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ இது. இது வந்து பேரண்ட் சாய்ஸோடைய பிராண்டு, இது வால்மார்ட் பிராண்டு. ஸோ இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ இது.
இது வந்து ஆலிவேராலையும் இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து வருது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து டாக்டருங்களே வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ தான் வாங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த பிஹெச் லெவல்லாம் வந்து இதில் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து வைப்ஸ் வந்து வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது. ஸோ இது நீங்கள் வந்து இப்போ இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ரெண்டு சைடு இருக்கிறது வந்து உங்களுக்கு இடுப்பில் ஒட்டுற மாதிரி வரும். இது நீங்கள் குழந்தைங்க அப்படியே படுக்க வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அதை முன்னாடி இருக்கிறத மேலே வச்சு நீங்கள் சைடில் ரெண்டு பக்கம் நீங்கள் இடுப்பு பக்கத்தில் டைட்டாக ஓட்டி விட்டாலே நிற்கும். ஸோ இது வந்து சீப்பு புல்லப்ஸோட கம்பேர் பண்ணும் போது. ஸோ இதில் பார்த்தோன்னா இது அதாவது டயப்பர் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க, உள்ளே வந்து அதே மாதிரி துணி, அந்த ஈரத்தை வெளியே தெரியாத மாதிரி அப்படி தாங்க வச்சுருப்பாங்க. இன்னொன்று மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது டயப்பரை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது. அது நிறைய பேர் வந்து பண்ண மாட்டுறாங்க. பட் வந்து புல்லப்ஸில் உங்களுக்கு அப்படி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் அப்படியே ரோல் பண்ணி போடலாம். இது வந்து இந்த ஸ்டிக் மாடலை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சைடில் ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்களங்க, அதை வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இழுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா குழந்தைங்க ஏதாவது டர்ட்டி பண்ணிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. நீங்கள் ட்ராஷ் கேனில் போடும் போதும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து யாருக்கும் வெளியே தெரியாது, ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்கிறது வெளியே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் மாடல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி பண்ணி இதை வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் புல்லப்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து புல்லப்ஸ் வந்து சைடில் நம்ம கிழிச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுவும் நீங்கள் சுருட்டின மாதிரி போட்டு ஒரு கவரில் ஏதாவது பிளாஸ்டிக் கவரில் எதனா போட்டு உள்ளே சுற்றி நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டான மெத்தடில் டிஸ்போஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களது அந்த டர்ட்டி பண்ணதெல்லாம் வெறியே தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஷாப்பிங் இதில் வந்து என்னென்ன மாதிரியான லீடிங் பிராண்டோடைய டயப்பர்ஸ்லாம் கிடைக்குது, அதுதான் உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பேம்பர்ஸில் நிறைய சைஸ் வைஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஓவர் நைட்டுன்னு கொடுத்துருக்காங்களே, இது வந்து ரொம்ப நேரம் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரிலாம் கூட விற்கிறாங்க. ஸோ உங்கள் குழந்தை வந்து நைட்டில் ரொம்ப ஈரம் பண்ணிட்டானா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓவர் நைட் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே தாங்கும் அது, ஆனால் வந்து விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பிராண்ட்லாம் பாருங்கள், இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து சைஸ், இது வந்து டால் டயப்பர்ஸ், அப்புறம் வந்து சைஸ் அதோட சைஸ் நியூ பார்ன் டயப்பர்னு தனியாக இருக்குது. ஸோ யாராவது குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து குழந்தை பிறக்க போதுன்னா நியூ பார்ன் டயப்பர் வாங்கிக்கோங்க. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நியூ பார்ன் டயப்பர்னே தனியாக வருது, பட் ரொம்ப அதிகமாக வாங்கிடாதீங்க. குழந்தைங்க சீக்கிரமாகவே வளர்ந்துருவாங்க, அதுக்குள்ளே சைஸ் 1-2 போயிடுவாங்க. அதனால் நியூ பார்ன் வந்து சின்ன பேக்கே வாங்கிக்கோங்க. யாராவது பேபி வந்து 1 or 2 மந்த்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் பேரண்ட் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா பிராண்ட்லேயுமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா டயப்பர்லேயுமே பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக வரவங்க. இந்தியாவில் நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியாதுங்கள. மேம் பேக்கப் பண்ணுனா ஒரே இதுதான், அது வந்து பெண் குழந்தைக்கு நம்ம அதே தான் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்காது. மேபி வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, மேம் பேக்கப் பண்ணுல வந்து இப்போ ஜெண்டர் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குமான்னு தெரியல. யாராவது நீங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுப்பேன் கண்டிப்பாக. பட் எனக்கு தெரிஞ்சு ஜெண்டர் வைஸ் அந்த மாதிரி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் வந்து இங்கே வந்து எல்லா பிராண்ட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க, பையனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் அந்த மாதிரி கலர் வந்து வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபோட்டோலேயும் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்லேயும். இதுதாங்க இந்த செக்ஷனில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டயப்பர். எப்பவுமே டயப்பர் வந்து நீங்கள் வந்து சைஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து வேல்யூ பேக் எடுங்க, இந்த மாதிரி பெருசு எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக வாங்கி வைக்காதீங்க, அதுவும் உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். வாங்கி வச்சிங்கன்னா குழந்தைங்க சீக்கிரமாகவே வளர்ந்துடும். ஸோ இப்போ இது இங்கே நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா கிளாத் டயப்பர் இருக்குது, டிஸ்போசபிள் டயப்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டயப்பர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் கிளாத் டயப்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் கொடுத்துருக்கிறேன், யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது போய் பாருங்கள். டிஸ்போசபிள் டயப்பர், கிளாத் டயப்பர் ரெண்டுமே இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இது எனக்கு ஒரு பெரிய க்வெஸ்டினாகவே இருந்துச்சு, இந்த மாதிரி டிஸ்போசபிள் டயப்பரால் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து அது வந்து எதுவுமே ஆகாது, உங்களுக்கு வந்து நிறைய க்வெஸ்டின்ஸ் இருந்தது, கால் ஏதாவது நடக்கும் போது, அப்புறம் இடுப்பில் இந்த மாதிரி போடுறது அதனால் ஏதாவது, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்டின் நான் கேட்டேன்.
ஆனால் டாக்டருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது வந்து எக்கானமிக்காக உங்களுக்கு எது வாங்கணும்னு தோணுதோ அது நீங்கள் குழந்தைக்கு வசதி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ கிளாத் டயப்பரு டிஸ்போசபிள் டயப்பர் ரெண்டுமே நம்ம சாய்ஸ் தான். ஸோ கிளாத் டயப்பர் மணி வைஸ் பெஸ்ட்டு. உங்களுக்கு டிஸ்போசபிள் டயப்பர்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து அதிகமாகும். அதனால் நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைக்கு என்ன போடணும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கணும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்க மற்ற வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வாழை இலை சேனலில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.